எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீதா, டென்டல் ட்ரீட்மெண்ட் கேர் கோஆர்டினேட்டர் ஃப்ரம் சிந்தாமன் லேஸ் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்டு. நமக்கு பல் இல்லை, மிஸ்ஸிங் இருக்குது, அந்த பல் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஆப்ஷன் தான் டென்டல் இம்ப்ளான்ட். டென்டல் இம்ப்ளான்ட் என்ன என்னன்ட்டு இன்றைக்கி உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நமக்கு எப்படி நேச்சுரல் ரூட் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வேறு வைக்கிறது தான் இம்ப்ளான்ட்டு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நீ ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, முதுகில் ராடு வைக்கிறாங்க, நம்ம விழுந்துட்ட பிளேட் வைக்கிறாங்க, இந்த மாதிரி தான் ஆர்டிஃபிஷியலாக நமக்கு அது இம்ப்ளான்ட்ன்றது ரூட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே பல்லு கொடுத்துடுவாங்க. இந்த டென்டல் இம்ப்ளான்ட் வந்து இப்போ கண்டுபிடிச்சது இல்லை, ஆதிவாசிகள் இருக்கிறபோது அவங்களே வந்து அவங்களுக்கு பல் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களே, யானையோட தந்தை இருக்கு இல்லைங்களா, அது வந்து பல்லு ஷேப்லேயே பண்ணிவிட்டு அவங்களே உள்ளே வச்சுக்குவாங்களாம். அதுக்கப்புறம் மரம் இருக்கு இல்லைங்களா, மரமும் அந்த மாதிரி கூர்மையாக பண்ணிக்கிட்டு அவங்க பல்லு மாதிரி வச்சுக்குவாங்களாம். அது இப்போது அவங்க ஸ்கல்ல பார்க்கும்போது அந்த யானை தந்தத்தோடது அதுமா மரம் எல்லாமே அவங்க ஸ்கல்ல தெரிஞ்சுது. அதனால் டென்டல் இம்ப்ளான்ட் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல. டென்டல் இம்ப்ளான்ட் பற்றி நிறைய பேருக்கு தவறான நம்பிக்கைகள் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். முதலாவது இம்ப்ளான்ட்னாவே ரெஸ்ட் ஆகுமா, துரும் பிடிக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. இது வந்து டைட்டானியம், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நீ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே கூட அந்த மெட்டீரியல் கூட டைட்டானியம். மேஜர் சர்ஜரியான்னு கேட்பாங்க. மேஜர் சர்ஜரியானால் கிடையவே கிடையாது. நம்ம பல்லை எடுக்கிறத விட இந்த இம்ப்ளான்ட் அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். இது வந்து மேஜர் சர்ஜரி கிடையாது. இம்ப்ளான்ட் பண்ணால் நீங்கள் ஆஃபீஸுக்கு கூட போகலாம், அதெல்லாம் ரிலீவ் போடணும், ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏர்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேஷண்ட்டு இம்ப்ளான்ட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, நெக்ஸ்ட் டே வந்து பல்லை வச்சுக்குவாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா பெயின்ஃபுல்லாக வலிக்குமா, எனக்கு கண்டிப்பாக வலி இருக்காது. நம்ம அதுக்கேற்ற விட அனஸ்தீஷியா கொடுப்போம். அந்த அனஸ்தீஷியா உங்களுக்கு 4 hours வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா டென்டிஸ்ட் கொடுக்குற அந்த மெடிசன் இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் டைம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பெயின்ஃபுல் இருக்காது. லைட் டிஸ்கம்ஃபர்டபுள் தான் இருக்குமே தவிர பெயின் கண்டிப்பாக இருக்காது. இது வந்து நம்ம பண்ணிட்டால் நல்லா சாப்பிடலாமா அப்படின்னு, கண்டிப்பாக சாப்பிடலாம். அப்போ எதுக்கு நம்ம பல்லே கட்ட வேண்டாமே இல்லைங்களா. இப்போது ஃப்ரண்ட்டு பல்லாவது நம்ம அழகுக்கு மிஸ்ஸிங் இருந்தால் அசிங்கமாக இருக்கும், அதனால தான் பல்லு கட்டுறோம்னு நினைக்கலாம். ஆனால் மோலார்ஸ் கடவா பல்லு நம்ம ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா இம்ப்ளான்ட்டோட சாப்பிட்றதுக்கு தான். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் இம்ப்ளான்ட் வச்சு ஒரு 2 to 3 months வரைக்கும் கொஞ்சம் சாஃப்ட் ஃபுட் அப்படின்னு ரொம்ப ஹார்டானது மட்டும் சாப்பிடக்கூடாது, லைக் பர்ஃபி நட்ஸு அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இம்ப்ளான்ட் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றது தானே பல்லு கட்டுறோம், அதனால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா இது எத்தனை நாள் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஷார்ட் பீரியடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நாங்கள் லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குறோம். லைஃப் டைம் கேரண்டின்னா என்ன மேடம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு 95% வரைக்கும் அந்த இம்ப்ளான்ட்டெல்லாம் எந்த ப்ராப்ளம் வராது. ஒரு 5% எதுக்கு வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட போன் வந்து வயசாகிடுச்சு, நார்மலாக போன் லாஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நம்ம ஏஜ் ஃபேக்டர் ஆகும்போது போன் லாஸ் ஆகும், இல்லை நம்ம ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருந்தால் கூட போன் லாஸ் ஆகும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு போன் இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்து தான் அதுக்கேற்ற இம்ப்ளான்ட் வைக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 5 years, 7 years, 10 years ஆகும்போது போன் குறைஞ்சிச்சு அப்படின்னும் போது அந்த இம்ப்ளான்ட்டு லைட்டாக ஷேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தால் கூட அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நாங்கள் எடுத்துக்கிறோம். கம்பேர்ட் டு அதர் ஆப்ஷன்ஸ், இப்போ நம்ம பல்லுக்கட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். அந்த ஆப்ஷன்ஸில் எல்லாத்தை விட இதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷன் உங்களுக்கு. டென்டிஸ்ட்டு உங்கள் எக்ஸ்ரே பார்த்துட்டு உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட் ஆப்ஷன் இருக்குது, போன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் டென்டல் இம்ப்ளான்ட்டு பண்ணிக்கோங்க. டென்டல் இம்ப்ளான்ட் பற்றி இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி.